ஐடியாஸ் இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சண்டே அன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். தம் போட்டு நான் செஞ்சதில்லை, இதுக்கு முன்னாடியெல்லாம் செஞ்சதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம் போட்டு செஞ்சுருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. தங்கச்சிக்கிட்ட கேட்டு தான் செஞ்சேன், அவங்க நல்லா செய்வாங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்து சந்தை இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக காய்கறியில் கிடைக்கும், ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும். நான் வந்து சாட்டர்டே கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால க்ளீன் பண்ணாமல் அப்படியே படுத்துட்டேன், வச்சுட்டு எடுத்து கூட வெளியே வைக்காமல் விட்டுட்டேன். ஸோ எல்லாம் எறும்பு ஏறிடுச்சு. காலையில் கொஞ்சம் வெயில் அடிச்சுதான், லைட்டாக வெயிலில் வச்சா கொஞ்சம் எறும்பெல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அப்படியே கவரில் போட்டு அப்படியே வெளியே எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் வந்து தங்கச்சிக்கிட்ட கேட்டுட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்பவும் போல் ஸ்பைசஸ் எல்லாம் தாளித்து விட்டாச்சு. ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். காய்கறி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கழுவி வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸும் கழுவி வச்சுருக்கேன். பச்சை பயிரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேர் பேக் போடலான்னு சொல்லி ஊற வச்சுருந்தேன். அது இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போடணும். ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ஹாஃப் கேஜி வந்து பிரியாணிக்கு எடுத்துக்கிட்டோம், ஹாஃப் கேஜி வந்து கிரேவி பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா இடையில அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, புதினா தழை போட்டாச்சு. அஞ்சு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளிக்கு வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே எண்ணெயிலேயே வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுவிட்டேன் தக்காளி குழஞ்சி வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கரம் மசாலா ஆட் பண்ணது மட்டும் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயிலேயே தக்காளி வந்து வெந்துருச்சு. ஸோ வெங்காயம் தக்காளி போட்டதே நமக்கு வந்து தெரியல அந்தளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், அதனால் நாங்கள் பெரிய பெரிய பீசஸாக வந்து போட்டுக்கிட்டோம். பார்த்துட்டிங்கன்னா அந்த மசாலாவெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது. இப்போ ஒரு 15 to 20 minutes வந்து பிரியாணி சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, அரை பதத்துக்கு குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாப்பாட்டு அரிசி, நார்மலாக சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் போட்டிருக்கோம். சீரக சம்பா பாஸ்மதி எல்லாம் போடலை. இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நாங்கள் ரெண்டு டம்ளருக்கு தகுந்த மாதிரி அளந்து ஊற்றிக்கிட்டோம். பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு. தம் போடுறதுக்கு வந்து நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன் குக்கர் மேலே, அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வெயிட் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ணோம். பார்க்கவே சூப்பரான டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக நாங்கள் ரைத்தா மட்டும்தான் செஞ்சோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.